உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணி நேற்று தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நேற்று தொடங்கியது. இதற்கான பூமி பூஜையில் பங்கேற்பதற்காக ஹெலிகாப்டர் மூலம் அயோத்தி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். முதல் நிகழ்ச்சியாக அங்குள்ள அனுமன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மகுடம் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை ரூபத்தில் இருக்கும் ராமர் கோவிலான ராம்லல்லா சென்று மலர் தூவி ராமபிரானை பிரதமர் வழிபட்டார். மேலும் கோவில் வளாகத்தை பசுமையாக்கும் விதமாக பாரிஜாத மரக்கன்றையும் பிரதமர் அங்கு நட்டு வைத்தார். பின்னர் ராமர் கோவில் கட்டப்படவுள்ள இடத்தில் நடைபெற்ற பூமி பூஜைகளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 40 கிலோ வெள்ளி செங்கற்களை கொண்டு ராமர் கோவிலுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் சாதுக்களும் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மொத்தம் 57 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வளாகத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட உள்ளது. 161 அடி உயரத்தில் 3 அடுக்கு கொண்டதாக அமையும் இந்த ராமர் கோவில் 5 மண்டபங்கள் 1 கோபுரத்தை கொண்டதாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.